விவகாரத்தில் பைனான்சியர் அன்புச்செழியனின் இல்லத்தில் 77 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக தமிழ் திரையுலகை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அன்புச்செழியன் யார்? தமிழ் திரையுலகமே அவருக்கு அடிபணிவது ஏன்? பார்க்கலாம். கோடிக்கணக்கில் பணம் புழங்கும் தொழில்களில் முதன்மையானது சினிமா. நட்சத்திரங்கள் ஜொலிக்கும் இந்த திரையுலகை மறைமுகமாக தங்கள் கைக்குள் வைத்து ஆட்டி படைப்பது ஒரு சிலர்தான் என்றால் நம்ப முடிகிறதா? அதில் முக்கியமான ஒரு புள்ளி ஃபைனான்சியர் அன்புச்செழியன். ஆனால் இப்போ வந்து மறுபடியும் கும்கி இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்துக்கு அடுத்து இந்த சாங் வந்து அவர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து கேமரா இதில் சொல்ல வேணும், மதி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் ஒவ்வொருவரும் பார்க்கும்போது ஹிட்டு படத்தோட பார்க்கும் போதே ஹிட்டு ஹிட்டுன்னு எல்லாரும் ஒரே அதுக்குள்ளாவே ஒரு பேச்சா இருக்குது. இன்று தமிழ் சினிமாவில் வெளியாகும் பெரும்பாலான படங்களில் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இவருடைய பங்களிப்பு தவிர்க்க முடியாதது. கேட்ட நேரத்தில் கேட்ட அளவிலான பணம், அதுவும் ரொக்கமாக தருவதற்கு தமிழ் சினிமாவில் இவரை விட்டால் வேறு ஆளே இல்லை என்பதால் அத்தனை பிரபலங்களின் நட்பு பட்டியலிலும் அன்புச்செழியன் தவறாமல் இடம்பெறுகிறார். வட்டிக்கு பணம் கொடுப்பது, அதை சரியான நேரத்தில் திருப்பித் தராதவர்களை ஆள்பலத்தால் மிரட்டுவது, அப்படியே பணத்தை திருப்பிக் கொடுத்தாலும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லி அவர்களது குடும்பத்தினரை கீழ்த்தரமாக நடத்துவது என மறைமுகமாக ஒரு கட்ட பஞ்சாயத்தையே நடத்தி வருகிறார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டு. ஆனாலும் பண நெருக்கடியில் தவிக்கும் பிரபலங்களை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பணத்தை தேவையான நேரத்தில் வழங்கி வருவதால் அன்புச்செழியனிடம் கடன் வாங்குபவர்களின் பட்டியலில் தமிழ் சினிமாவின் பிரபலங்கள் பலரும் தொடர்ந்து குவிந்து கொண்டே வருகின்றனர். அதனால்தான் இத்தனையையும் செய்துவிட்டு முன்னணி நடிகர் படங்களின் இசை வெளியீட்டு விழா, சக்சஸ் பார்ட்டி போன்ற நிகழ்ச்சிகளில் கூலாக வலம் வருவார் அன்புச்செழியன். பல ஆண்டுகளாகவே அன்புச்செழியனின் பிடியில் தமிழ் திரையுலகம் இயங்கி வந்தாலும் இவை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது பிரபல தயாரிப்பாளர் ஜிவி பிலிம்ஸ் வெங்கடேஸ்வரனின் தற்கொலையில்தான். இயக்குனர் மணிரத்னத்தின் சகோதரரும் தயாரிப்பாளருமான ஜிவி மௌனராகம், அக்னி நட்சத்திரம், தளபதி போன்ற பல வெற்றி படங்களை தயாரித்தவர். ஆனாலும் ஒரு சில தோல்வி படங்களால் கந்துவட்டி கொடுமைக்கு ஆளான இவர் அதிலிருந்து மீள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அப்போது திரையுலகில் பரவலாக ஒலித்த பெயர் அன்புச்செழியன். தான் வாங்கிய கடனையும் வட்டியையும் சரியாக திருப்பிக் கொடுத்த போதும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லி அவரை அன்புச்செழியன் மிரட்டியதாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2018 சசிகுமாரின் உறவினரும் அவருடைய கம்பெனி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் இணை தயாரிப்பாளருமான அசோக்குமார் அன்புச்செழியனிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதன் உச்சமாக அதிகார வர்க்கத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அன்புச்செழியனை இங்கு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என உருக்கத்துடன் அவர் கடிதம் எழுதி சென்றதும் திரையுலகையே புரட்டி போட்டது. அடுத்த சில நாட்களில் அன்புச்செழியனுக்கு எதிராக திரையுலகிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்ததோடு அன்றைய தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரான விஷால் கட்டாயம் அன்புச்செழியனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று வாக்குறுதியும் கொடுத்தார். ஆனால் சில நாட்கள் தலைமறைவாக இருந்த அன்புச்செழியன் பின்னர் வழக்கம் போல் வெளியுலகில் காட்சியளித்தார். அடுத்த சில மாதங்களிலேயே மறுபடியும் திரைப்பட விழாக்களில் பங்கேற்க தொடங்கிய அன்புச்செழியன் அண்மையில் அசுரன் படத்தின் வெற்றி விழாவிலும் கூட பங்கேற்றார். இப்படியான நிலையில் தற்போது பிகில் படத்திற்கு ஃபைனான்ஸ் செய்த பிரபல சினிமா ஃபைனான்சியர் அன்புச்செழியனுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமானவரி சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியுள்ளது. ஒவ்வொரு முறை சிக்கிய போதும் அதிலிருந்து வெளிவந்து அந்த சுவடே தெரியாமல் மீண்டும் திரையுலகில் உலாவரும் அன்புச்செழியன் இந்த முறை கைது செய்யப்படுவாரா என பல கேள்விகளை ஏந்தி காத்திருக்கிறது திரையுலகம். நடிகர் விஜய் சினிமா